விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷின் என்னன்னு பார்த்தோம்னா பல்க் மில்க் கூலர், பிஎம்சின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலை பதப்படுத்தக்கூடிய இயந்திரம். இந்த பிஎம்சி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதில் என்னென்ன பயன்பாடு இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நிறையா வச்சிருக்கிற பண்ணையாளர்களுக்கு இது வந்து முக்கியமாக பயன்படும். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் ரெண்டு டைமும் வந்துட்டு பால் வந்து கறப்பாங்க. அப்போ வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, காலையில் பால் காலையில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஈவினிங் பால் ஈவினிங் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிஎம்சி யூஸ் பண்ணுறதுனால காலையில் பால் மறுபடியும் ஈவினிங் பால் ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம பதப்படுத்தி ஈவினிங் ஒரே டைமில் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், அப்படி இல்லை மார்னிங்கில் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பாதியாக குறையும். அடுத்தது பண்ணையாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் இது நம்ம மில்க் வாங்கி ரீட்டைல் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்சி கம்பல்சரி தேவைப்படும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கறந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கறந்த டைம்லேருந்து மேக்ஸிமம் 4 to 5 hours அந்த பால் வந்து கெட்டுரும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பாலை வந்து பதப்படுத்தி வைக்கணும், அப்படி இல்லைன்னா பால் வந்து வீணாகிரும். அதுக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்க் மில்க் கூலர் கம்பல்சரி தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பயன்படும்னா பண்ணையாளர்கள், ரீட்டைல் பண்ணுறவங்களை தவிர்த்துட்டு நம்மளுக்கு டைரி ப்ராசஸிங் பண்ணுறவங்க, இந்த பாலை வந்து ப்ராசஸிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இது தேவைப்படும். அவங்களுக்கு எந்த விதத்தில் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு மில்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது பிஃபோர் ப்ராசஸிங்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலெக்ஷன் சென்டர்லேருந்து மில்க் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சடனாக நம்மளுக்கு வந்து மில்க் ப்ராசஸிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பல்க் மில்க் கூலர் தேவைப்படாது. இதே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா இடத்துல இருந்து நிறையா கலெக்ஷன் சென்டர்லேருந்து நம்மளுக்கு மில்க் வருது அப்படின்னா அந்த மில்க்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி, அதாவது ப்ராசஸிங்க்கு முன்னாடி எல்லா மில்க்கையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்க அங்கே ஒரு பிஎம்சி கம்பல்சரி தேவைப்படும். அடுத்தது ஆஃப்டர் த ப்ராசஸ், எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராசஸிங்கில் பார்த்திங்கன்னா பேச்சரைசேஷன், ஹோமோஜெனைசர் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஃபைனலாக பேக்கிங்க்கு முன்னாடி மில்கை ஸ்டோர் பண்ணி தான் பேக் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பல்க் மில்க் கூலர் 4 degrees வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற மில்க் வந்து 4 degrees வரல அப்படின்னா அங்கே வந்து நம்ம கம்பல்சரி நம்ம பிஎம்சி யூஸ் பண்ணி 4 degrees மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேக் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிஎம்சி வந்து தேவைப்படும். இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பால் வந்துட்டு பதப்படுத்தக்கூடிய மிஷின் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் கெட்டு போகாதுன்னு சொல்கிறீங்க, அது எவ்வளோ நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கான ஆன்சர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ரா மில்க், அதாவது மாட்டிலிருந்து கறந்த அந்த பால் எந்த ப்ராசஸுமே பண்ணலை கறந்த பால் அப்படிங்கிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 48 hours வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பிஎம்சியில் கெடாமல் இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸ்டு பண்ண மில்க், அதாவது நான் சொன்ன மாதிரி டைரி ப்ராசஸிங்கில் ஹோமோஜெனைசேஷன் பண்ணி பேச்சரைஸ் பண்ண பாலாக இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 1 week வரைக்குமே நம்மளுக்கு வந்து பால் கெடாமல் இருக்கும். இதில் வந்து இந்த பிஎம்சியில் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு மினிமமில் வந்து 100 liters ஆஃப் பிஎம்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 100, 200, 300, 500, 1000 up to 10,000 வரைக்குமே பண்ணிக்கலாம். எபோவ் 10,000 வேணாலும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நீடு ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து எங்களுக்கு அவங்களோட தேவையை பொறுத்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ பிஎம்சி ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோன்னா SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். அதனால் நம்ம வந்து பாலை வந்து தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கூலிங் மீடியம்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பில்லோ பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா காப்பர் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளது அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக பில்லோ பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பில்லோ பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா காப்பர் காயிலோட நம்மளுக்கு பில்லோ பிளேட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம பில்லோ பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுபோக வேறு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அஜிடேட்டர் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். காமனாகவே அஜிடேட்டர் மோட்டர் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்லோ பிளேட்ஸில் வந்து கூலிங் மீடியம் வந்து பாட்டமில் இருக்கும். அந்த பாட்டமில் வர கூலிங் வந்துட்டு மில்க் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அந்த மில்க் வந்து கலங்கிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து அஜிடேட்டர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது மெயின் பர்பஸ் என்னென்னா நம்ம ஒரு டேங்க்குள்ளே ஒரு மில்க் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ரா மில்க் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா அதனோட ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு ட்ராபேக் தான் ஒரு கஸ்டமருக்கு. அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பால் ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த அஜிடேட்டர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஹோல் மில்க் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஃபேட் ஈவனாக தான் இருக்கும், மேலே எதுவுமே வந்துட்டு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கம்ப்ரெசர் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ரெசர் வந்து என்ன பர்பஸ்க்குனா பில்லோ பிளேட்ஸ்க்கு
கூலிங் வந்து கொடுக்கறதுக்காக நம்ம கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்து நம்மளுக்கு கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி இருக்கும். 100 லிட்டர் டேங்க்னால் 110 கம்ப்ரஸரும், நம்மளுக்கு அப் டு 300 வரைக்கும் 110, அப்புறம் 500 லிட்டர், 1000 லிட்டருக்குலாம் பார்த்திங்கன்னா 210, 310, அந்த மாதிரி நம்மளுக்கு டேங்க்கு கெப்பாசிட்டி பொறுத்து நம்மளுக்கு கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகும். பிஎம்சி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். எப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ரஸர் வந்து இப்போ மில்க் வந்து 4 டிகிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆயிரும். அதே போல் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மில்கில் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி நம்மளுக்கு வந்து கூல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எதனாலன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்காது. நம்மளுக்கு ஒன்ஸ் 4 டிகிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து பஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேங்க்கு, இன்னர் டேங்க் அவுட்டர் டேங்க் இருக்கும். ரெண்டு டேங்க்கும் பார்த்திங்கன்னா 50 mm வந்து பார்த்திங்கன்னா பஃப் இன்சுலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் எடுத்துக்கு 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு வந்து சடனாக கம்ப்ரஸர் ஆன் ஆகி நம்மளுக்கு கூல் பண்ணி சடனாக ஆஃப் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பிஎம்சிக்கு இன்புட் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாகவும் நம்ம வந்து போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு டம்ப் டேங்க்கில் வச்சு நான் லோட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு டம்ப் டேங்க் வச்சு நம்ம பம்ப்பு கொடுத்து அதுலேருந்து பைப் லைன் கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேனுவல் கேட்வால் கொடுத்துருக்கோம். கேட்வால் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லெட் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவில் பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.